தமிழ்நாட்டோட தூய்மையான நகரமான திருச்சியில் பார்க்க வேண்டிய முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் என்ன, அந்த இடத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்சி தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. திருச்சிக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க ஃப்ளைட்லேயும் போகலாம். திருச்சியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ட்ரெயினில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டோட முக்கியமான நகரங்கள்லேருந்து திருச்சிக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டோட முக்கியமான நகரங்கள்லேருந்து டைரெக்டாக திருச்சிக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. திருச்சியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் என்ன, அந்த இடத்துக்கு எப்படி போகணும், அந்த இடத்தோட டைமிங்ஸ் என்ன, இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் திருச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 108 திவ்ய தேசங்களில் முதலாவது கோவில் இதுதான். சோழ நாட்டு திருப்பதிகள்லையும் முதலாவது கோவில் இதுதான். ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. காவிரி ஆறு கொள்ளிடம் ஆறுகளுக்கு நடுவில் அழகான தீவுக்குள்ள ஸ்ரீரங்கம் அமைஞ்சிருக்கு. 108 வைணவ கோவில்களில் முதன்மையான கோவிலான இது 7 சுற்றுமதில்களுக்கு உள்ள அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் 21 கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு. இதில் ராஜகோபுரம் உயரமானது. 72 மீட்டர் உயரம் கொண்ட ராஜகோபுரம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமாக இருக்கு. இந்த கோவில் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருந்தாலும் 1987ஆம் ஆண்டு தான் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. வண்ணத்து பூச்சி பூங்கா ஸ்ரீரங்கம் கோவிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த வண்ணத்து பூச்சி பூங்கா 25 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. ஏசியாவினுடைய மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி பூங்கா. இந்த வண்ணத்து பூச்சி பூங்கால 27 நட்சத்திரங்களுக்கு உரிய 27 வகை மரங்களை கொண்ட நட்சத்திர வனம் அமைஞ்சிருக்கு. அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு சொல்லப்படுற 27 நட்சத்திரங்களுக்கு உரிய அந்தந்த நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்களை கொண்ட வனம் அமைஞ்சிருக்கு. ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியிலிருந்து 30 அடி உயரம் வளரக்கூடிய 5000 மரச்செடிகள் வந்து இந்த இடத்துல நட்டு வச்சிருக்காங்க. 25 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் வண்ணத்து பூச்சிகளுக்கான இனப்பெருக்க மையம், போட் ஹவுஸ், கல்மரம், சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே அமைஞ்சிருக்கு. கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு இந்த அணை திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. உலக பழமை வாய்ந்த இந்த அணை கரிகால் சோழனால 1ஆம் நூற்றாண்டில் காவிரி மீது கட்டப்பட்டிருக்கு. உலக பழமை வாய்ந்த இந்த அணையை கட்டின கரிகால் சோழனை கௌரவிப்பதற்காக கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி போகிற வழியில் காவிரி ஆற்றினுடைய இடது கரை ஓரத்தில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மணிமண்டபத்தில் யானை மீது கரிகால சோழன் அமர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி வெங்கல சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. எறும்பீஸ்வரர் கோவில் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன குன்றின் மீது இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்திரர்களும் தேவர்களும் எறும்பு வடிவம் கொண்டு இறைவனை வழிபட்ட தலம் அப்படிங்கிற சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குது. ரயில்வே மியூசியம் ரயில்வே மியூசியம் திருச்சியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த மியூசியமில் ரயில் தொடர்பான பழமையான பொருட்கள், புதிய பொருட்கள் அப்படின்னு எல்லா பொருட்களையுமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. பழைய ரயில்கள், அதோட என்ஜின்கள், உதிரி பாகங்கள், புகைப்படங்கள் அப்படின்னு எல்லா பொருட்களையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. குழந்தைகளோடு போகிறவங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா அது ரயில்வே மியூசியம் தான். இந்த மியூசியம் வந்து வாரம் திங்கட்கிழமை நாட்களில் வந்து மூடப்பட்டிருக்கும். ரெகுலராக வந்து மாலை 3 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை வந்து பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. வயலூர் முருகர் கோவில் திருச்சியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 9ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சோழ மன்னரான ஆதித்த சோழனால் இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவில் திருமண தடை நீங்குவதற்காக பக்தர்கள் அதிக அளவில் வர்றாங்க. முக்கொம்பு டேம் திருச்சியிலிருந்து கரூர் போகிற வழியில் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலேருந்து தான் காவிரி ஆறு, காவிரி கொள்ளிடம் அப்படின்னு ரெண்டாக பிரியுது. கொள்ளிடம் ஆறு காவிரியோட வடபக்கமாக பாயுது. இந்த டேமுக்கு பக்கத்திலேயே அழகான பார்க்கும் அமைஞ்சிருக்கு. 2018ஆம் ஆண்டு காவிரியில் வெள்ள அபாய நீர் எச்சரிக்கை விடப்பட்டுச்சு. கொள்ளிடத்தில் இருக்கிற கதவணைகள் திறந்து விடப்பட்டதுனால கொள்ளிடம் பாலத்தில் இருக்கிற 5வது தூண் வந்து முதல்ல இடிஞ்சு விழுந்தது. அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக 9 தூண்களும் மதகுகளும் வந்து இடிஞ்சு கீழே விழுந்து ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுச்சு. பிளானிட்டேரியம் ட்ரிச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல 50க்கும் மேற்பட்ட நாடுகளோட அறிவியல் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு காட்சிப்படுத்தியிருக்காங்க. பெரியவங்க, குழந்தைங்க, மாணவர்கள் அப்படின்னு எல்லாருமே தங்களுடைய அறிவை வளர்த்துக்கக்கூடிய அற்புதமான இடமாக அமைஞ்சிருக்கு. இந்த அற்புதமான பிளானிட்டேரியமில் மேஜிக் ஷோ, ரோலர் கோஸ்டர், 3D ஷோஸ் அப்படின்னு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் அற்புதமான விஷயங்கள் நிறையவே இருக்குது.
பிளானிட்டேரியமில் சயின்ஸ் ரிலேட்டடான 3D ஷோஸ் வந்து தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுமே வந்து திரையிடப்படுது. தமிழ் ஷோஸ் வந்து காலை 10:30, மதியம் 1:00, மாலை 3:30 வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. ஆங்கிலத்தில் வந்து காலையில் 11:45, மதியம் 2:15 வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. இதற்கு பெரியவர்களுக்கு 12 ரூபாயும் குழந்தைகளுக்கு வந்து 6 ரூபாயும் வந்து கட்டணமாக வசூல் செய்கிறாங்க. திருவானைக்காவல் கோவில், ஜம்புலிங்கேஸ்வரர் கோவில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூத ஸ்தலமான இந்த கோவில் நீரை குறிக்குது. இந்த கோவிலை அப்புஸ்தலம் அப்படின்னும் இங்கிருக்கிற சிவலிங்கம் அப்புலிங்கம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவிலினுடைய கருவறையில் சின்ன நீர் ஊற்று இருக்குது. இந்த நீரூற்றின் உள்ளே தான் வந்து சிவலிங்கம் வந்து மூழ்கி இருக்கு. முன்னொரு காலத்தில் யானை ஒன்று புனித ஜம்பு மரத்தின் கீழே நின்று சிவபெருமானை வந்து வணங்கியதால் இந்த கடவுள் வந்து ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு பெயர் பெற்றார். திருவானைக்காவல் கோவில் சென்னை கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேஸில் திருச்சிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் நடுவே அமைஞ்சிருக்கு. உச்சி பிள்ளையார் கோவில் திருச்சியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 3 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறையின் மேலே பிள்ளையார் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்திற்கு மலைக்கோட்டை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கோவில் மலைக்கோட்டையினோட உச்சியில் 273 அடி உயரத்தில் வந்து இருக்குது. பிள்ளையாரை தரிசனம் செய்யணும் அப்படின்னா தரையிலிருந்து 437 படிகளை வந்து ஏறி கடந்து தான் வந்து பிள்ளையாரை தரிசனம் செய்ய முடியும். பச்சை மலை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஹில் ஸ்டேஷன் பச்சை மலை. இது கிழக்கு தொடர்ச்சி மலைகளைச் சேர்ந்த ஒரு மலைத்தொடர். இந்த பச்சை மலையில் சின்னாறு, கல்லாறு, வெள்ளாறு, மருதையாறு இந்த மாதிரி நதிகள் வந்து உற்பத்தி ஆகுது. பச்சை மலை கடல் மட்டத்திலிருந்து 1072 மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்குது. பச்சை மலையில் 154 வகை பறவை இனங்கள், 135 வகை பட்டாம்பூச்சிகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த இடம் வந்து நம்மளுடைய வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான இடம். புளியஞ்சோலை வாட்டர் ஃபால்ஸ் திருச்சியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இது அற்புதமான வன கிராமம். இந்த வன கிராமம் கொல்லிமலை பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தில் வெறும் 30 குடும்பங்கள் மட்டும்தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அழகான வன கிராமத்துக்கு நாமக்கல் துறையூர் வழியாக போகலாம். இந்த இடம் சிறந்த சுற்றுலாத்தலமாக விளங்குது. காட்டில் 12 கிலோமீட்டரில் வந்து மலையேற்றம் பண்ணனா ஒரு அற்புதமான சிவன் கோவிலும் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற மக்களோட முக்கிய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம் பண்ணுறது தான். இந்த இடத்துல வெறும் 30 குடும்பங்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த இடம் வந்து சுத்தமாகவும் இயற்கைக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் அழகாயிருக்கு. சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற சமயபுரம் மாரியம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம். சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கிற இடம் கண்ணனூர், கண்ணபுரம், விக்ரமபுரம், மகாகாளிபுரம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு வடக்க செல்லாயி அம்மன் கோவிலும் போஜீஸ்வரன் கோவிலும், இந்த கோவிலுக்கு கிழக்கே உஜ்ஜயினி மகாலி கோவிலும் முத்தீஸ்வரன் கோவிலும் வந்து அமைஞ்சிருக்கு. மூலவரான மாரியம்மன் 8 கைகளோட தலையில் மாலை, கழுத்தில் மாலை, சர்ப்பகொடையோட 5 அசுரர்களும் தலைகளையும் தன் காலால் மிதித்து தன்னோட சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறாங்க. பெருமலை வாய்க்கால் மற்றும் மேற்கே உள்ள மாரி தீர்த்தம் இந்த கோவிலோட தீர்த்தங்கள். இந்த கோவிலோட தலமரம் வேப்பமரம்.